ஒரு நாட்டோட வளர்ச்சி அந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் கையில இருக்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. குடும்பத்தை பாத்துக்கிறது, சொந்த விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து குடும்ப நலனுக்காக பணிச்சுமையையும் அவங்க தோல்ல சுமக்கிறது அப்படிங்கிறவங்க தான் நம்ம இளைஞர்கள். இளைஞர்களோட தேவையை அறிஞ்சி இளைஞர் நலனுக்காக பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வரவர் தான் நம்ம மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார். இது வரைக்கும் இளைஞர்களுக்கு அவர் என்ன பண்ணார்னா பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காரு. கொரோனா காலத்திலயும் கூட சுமார் 60,000 கோடிகள் முதலீடுகளை ஈர்த்திருக்காரு. இப்படி எங்களோட சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி புரட்சிகரமான அரசாங்கத்தை நடத்திட்டு வராரு நம்ம மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார். மேலும் இளைஞர் நலனுக்காக பல அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. படிப்புக்காக கஷ்டப்பட்டு வாங்கின கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம்னு ஒரு அற்புதமான வாக்குறுதியை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் நிச்சயமா ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கும்னு உறுதி அளிச்சிருக்காரு. கல்லூரி மாணவர்களுக்கு இலவச 2GB டேட்டா ஆண்டு முழுவதும் கொடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஒரு நடுத்தர குடும்பத்தில இருந்து வந்த எனக்கு தான் இதோட அருமை தெரியும். இவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்குனதுக்கு அப்புறமும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வாழ்வாதார ஊக்கத்தொகை ரெட்டிப்பா வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. சுய தொழில் துவங்கணும்னு குறிக்கோளோட இருக்கிற இளைஞர்களுக்கு குறைந்த வட்டியில் மானியத்துடன் லோன் வழங்குறதோட 30 நாட்கள்ல ஒற்றை சாளர முறையில் அனுமதியும் கொடுக்கப்படும்னு வாக்குறுதி அளிச்சிருக்காரு. இப்படி இளைஞர் நலனுக்காக பல நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறது இளைஞர்கள் மேல உள்ள உண்மையான அன்பும் பாசமும் கொண்டவங்களால மட்டுமே முடியும். ஏன்னா இந்த நோய் எப்ப குணமாகும்னு யாருக்குமே தெரியல, ஒரு கால அளவு இல்ல. அதனால மாணவருடைய மன உளைச்சல் இருந்துட்டு இருக்குது. தனக்கு என்ன ஆகும் அப்படின்னு எல்லாமே பணம் கட்டி எப்போ எக்ஸாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. அதற்கு தீர்வு காண்பதற்கு தான் இந்த அறிவிப்பு. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயுமே கூட எந்த ஒரு அரசியல் தலைவரும் இளைஞர்கள் மனநலனை கருத்தில் கொண்டு இவ்வளவு சிறப்பா ஆட்சி நடத்தியதில்லை. எங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு மன உளைச்சல் இருக்க கூடாதுன்னு சொன்ன எங்க CM எடப்பாடியாருக்கு ஒரு சல்யூட். எடப்பாடி தான் எடப்பாடி ஐயா எல்லா உதவியும் இருக்காரு. எடப்பாடி ஐயா கிட்ட எடப்பாடி ஐயா தான். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டும் சரி, எல்லாத்தையும் வந்து அவர் தான் பாஸ் பண்ணி விட்டுருக்காரு. சல்யூட் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரியான எல்லா இளைஞர்களோட ஓட்டும் அவருக்கு மட்டும்தான்.